எங்கள் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் தந்தை தாய்மார்களே, எங்கள் உறவினர்களே, அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. இன்று என்னடா இவன் கண்ணாடி போட்டு பேச வந்துட்டான்னு நினைக்க வேணாம். நான் பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. என்னுடைய மனசில் உண்மைத்தன்மையாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை பற்றி தான் நான் பேசுகிறேன். என்னுடைய உணர்வு என்னங்கிறத வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதில் தப்போ ரைட்டோ மன்னிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சைனா இந்தியா இராணுவத்தை பற்றி ஒரு பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க, அது தலைக்குறவாக பேசியிருந்தீங்க. அதில் நீங்கள் அதில் லைவில் ஓடிட்டு இருக்கும்போதே நீங்கள் பலவீனமாக இந்தியாவை பேசிகிட்டு இருந்தீங்க. நம்மளுடைய இந்தியா மக்கள், வெளிநாட்டு மக்கள் பேசினா கூட நான் இதை பேச போகிறது கிடையாது. நம்ம நாட்டு மக்கள், இந்தியர் மக்கள் வந்து நம்மளை நாமளே வந்து தாழ்ந்து பேசிக்கிறதா, நம்மளே நம்ம கேவலப்படுத்திக்கிறதா, நாமளே நம்ம பலவீனப்படுத்திக்கிறதா, அதுவே நம்மளுக்கு பலவீனம். நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்றைக்கும் என்னுடைய மக்கள், நம்மளுடைய மக்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு நம்ம என்றைக்குமே யோசிக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டுட்டு இராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பில் எத்தனையோ பேர் வயிற்று பிள்ளையோ கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் இறந்துருக்கிறாங்க. வயிற்று குழந்தைய இருக்கும்போதே அவங்க குழந்தைய பார்க்காத நிலையில கூட இராணுவ வீரர்கள் தாய் தான் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி பார்க்கணும், தான் அண்ணன் என்றைக்குமே பார்க்கணுங்கிற தங்கச்சி, எங்கக்கூடிய தங்கச்சி எவ்வளோ இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு போய் இராணுவ காலத்தில் போய் அவங்க தன்னுடைய உயிரை விட்டு தன்னுடைய நாட்டை காப்பாற்றிருக்காங்க. அவங்களுக்காக என்னுடைய இராணுவ சல்யூட். இந்த இடத்துல என்னுடைய முதல் இராணுவ சல்யூட்டை சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு இறைவன் நல்ல வளமும் பலத்தையும் தரணும். நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன் என் நேரமும். மனிதன், அதாவது சீனாவில் ஆயுத பலம் அதிகம், இந்தியா வந்து ஆயுத பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஆயுத பலத்தை விட மனிதனுக்கு மனபலம்தான், மனசுக்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், மனபலம் என்னைக்கு உயர்வாகுதோ அது உடலும் விழித்துக்கொள்ளும். மனபலம் ஏற்பட்டால் உடல் பலம் தானாக வந்துவிடும். அதுக்கு ஆயுத பலத்தை எப்படி நாம வந்து முறியடிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையை எந்த அளவுக்கு நாம யோசிச்சு வைக்கிறோமோ, எவ்வளவு பெரிய ஆயுத பலமா இருந்தாலும் சர்வசாதாரணமா மன தைரியத்தோட, மனபலம் ஏற்பட்டாவே உடல் தைரியம் தானாக வந்துவிடும். எதிர்க்கக்கூடிய ஒருத்தவன் நம்மளை வந்து எதிர்க்கிறான், ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாடு போர் தொடுக்கும் போது ஒரு கண்டு அடிபட்டாலும் மன தைரியத்தோட அந்த ஒரு குண்டை வாங்கிட்டு 10 பேரை போர் தள்ளு, உயிர் போனாலும் பரவாயில்ல. ராணுவம், அது ராணுவ வீரர் எந்நேரமும் அவங்களுடைய மக்கள், நம்மளுடைய மக்களை அவங்க வந்து அவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு உயிரோட வந்திருக்க மாட்டோம். இந்தியாவில் எல்லாரும் வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க. நாம இந்தியாவை என்னைக்குமே அதில் அரசியல்வாதிகளை எப்படி வேணாலும் ஆட்சி செய்யலாம், ஏன்னா அவங்க அரசியலை பத்தி அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அது ஒரு அரசியலுக்காக ரெண்டு நாடுகள் சண்டையை மூட்டி விடுறது, நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சிடாதீங்க அரசியல்வாதிகள் நீங்க. ஏன்னா ஒரு இராணுவங்கிறது வந்து அந்த போராட்ட காலத்துல போர் கொடுக்கறதுங்கிறது ரெண்டு நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, அது வந்து மக்களுக்கும் சம்மந்தப்பட்டது. இராணுவம் அந்த களத்துல இறங்கும் போது ஆயுதங்கள் குறைய 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 நம்மளுடைய உணவுகள் உயர்ந்து கொண்டே போகும், நம்மளுடைய நம்மளுடைய பொருள்கள் விலைவாசிகள் உயர்வு வரும், நம்மளுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படும், தண்ணி உயரும், அரிசி உயரும், பருப்பு உயரும், எவ்வளோ எல்லாமே உயர்ந்து கொண்டு போவோம். நாடு முன்னேற்றத்தை போற நேரத்துல விழிச்சு அடையும், சர்வல் ஏற்படும். போர்க்களம்பது பல விஷயங்களை சந்திக்கும். நம்ம எல்லா நாடும், ரெண்டு நாடும் போர்க்காலத்தில் இருக்க, ரெண்டு நாடுமே இதுல பாதிக்கப்படுறதுன்னா விலைவாசிகள் உயர்வும், இராணுவ வளத்துல வந்து ஆயுதங்கள் வந்து தேவைப்படும். ஆயுதங்கள் வெளிநாட்டுல வர நம்மளுடைய பட்ஜெட் கடன்கள் தொல்லை எல்லாம் ஏறும். நம்மளுடைய பட்ஜெட் நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்மளுடைய எல்லாமே குறையும். அரிசி பருப்பு எல்லாமே விலை உயர்வு நம்மளுக்கு தான் பாதிக்கும். இது அரசியலுக்காக நான் தர்றாரா இருக்கணும், என்னை பார்த்தா தேசமே பயப்படுங்க, ரெண்டு நாட்டுக்கும் கலப்பி விட்டுட்டு இங்கே பாட்டு போயிடாதீங்க. அதே நேரத்தில் பலவீனமா இந்தியா பற்றி பேசுவோம்னா இந்தியா என்றைக்குமே வெற்றி பெறணும், அது நம்மளுடைய நோக்கம். நான் ஒரு இந்தியனாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.